ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் நிர்வாக தலைவராக தற்போது இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி அவர்கள் தற்போது பதவியேற்றிருக்காங்க. பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க மகேந்திர சிங் தோனியோட ஓய்வு குறித்து முடிவெடுக்க வேண்டிய இக்கட்டான சமயத்தில் நாம் இப்போ இருக்கோம். மகேந்திர சிங் தோனி விரைவாக உடனடியாகவே இது பற்றி விவாதிக்க வேண்டும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது தோனி ரசிகர்களுடைய பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணிக்கு முன்னாள் கேப்டனாக இருந்த சௌரவ் கங்குலி தன்னுடைய தலைமையில் இந்திய அணியை அபரித வளர்ச்சிக்கு வளர்த்தாரு. சூதாட்ட புகழ்ச்சிக்கு நிலை குலைந்து போன இந்திய அணியை உலகின் நம்பர் ஒன் அணியாக உயர்த்தி காட்டியவர் தான் சௌரவ் கங்குலி. அதே போல அவருடைய தலைமையில் பல இளம் வீரர்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுத்து திறமையான வீரர்களையும் உருவாக்குனாங்க. அதில் ஒரு முக்கியமான வீரராக உயர்ந்து உலகையை திரும்பி பார்க்க வைத்த வீரர் தான் மகேந்திர சிங் தோனி. கங்குலியோட கேப்டன்ஷிப் கீழே அவரால் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தற்போது இந்திய அணியின் கேப்டனாகவும் வளர்ந்து இரண்டு உலகக்கோப்பையில் இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்த மகேந்திர சிங் தோனி தற்போது கேப்டன் பதவியை கோலியிடம் கொடுத்து விட்டு சாதாரண ஒரு வீரராக விளையாடி வந்தாங்க. இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு அவருடைய மோசமான ஃபார்ம் காரணத்தினால அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துச்சு. அதாவது இளம் வீரர்களுக்கு வழிவிட்டு அவர் ஓய்வு முடிவை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் வந்து கோரிக்கை வச்சாங்க. இருந்தாலும் அவர் இரண்டு மாதங்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு இராணுவத்தில் பணியாற்றினாங்க. தற்போது அந்த ஓய்வை மேலும் இரண்டு மாதங்கள் நீட்டித்திருக்காங்க. தற்போது வங்களாதேசத்துக்கு அணிக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் T20 தொடரிலையும் அவங்க இடம்பெற மாட்டாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. தற்போது BCCI தலைவராக பதவியேற்றிருக்கும் சௌரவ் கங்குலி அவர்கள் தோனி குறித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனியோட ஓய்வு குறித்து விரைவிலேயே தேர்வுக்குழுவோடு நான் கலந்தாலோசிக்க இருக்கேன். அதே போல தேர்வுக்குழுவோடு மகேந்திர சிங் தோனியும் கலந்தாலோசிக்க வேண்டும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை உடனடியாக வெளில சொன்னாங்க அப்படின்னா அது நமக்கு இன்னும் வசதியா இருக்கும் அப்படின்னு சௌரவ் கங்குலி அவர்கள் பேசியிருக்காங்க. வருகின்ற இந்த அக்டோபர் மாதம் 23rd BCCI தலைவராக சௌரவ் கங்குலி அவர்கள் பதவியேற்க இருக்காங்க. 24rd சௌரவ் கங்குலி அவர்கள் இந்திய தேர்வு குழுவோடு கலந்தாலோசிக்க இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த மாதம் 24rd மகேந்திர சிங் தோனி ஓய்வு குறித்த முக்கியமான தகவல்கள் வெளிவரும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அதே போல இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் ஓய்வு பெறும்போது அவருக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக ஒரு டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பு கொடுத்து பிரியா விடை கொடுத்தாங்க. அதே போல தற்போது மகேந்திர சிங் தோனிக்கும் கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு அனைத்து ரசிகர்களுமே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.